வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜெய்ப்பூர், ஹைதராபாத், வண்டலூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காக்கள்ல சிங்கங்களுக்கு கொரோனா வந்திருக்கு. சிங்கங்களுக்கு எப்படி கொரோனா வந்துச்சு? இது எப்படி சிங்கங்களுக்கு பரவுச்சு? மனிதர்கிட்ட இருந்து பரவிருக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறோம். இது முதல்ல அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்டது, அப்புறம் சில ஐரோப்பிய நாடுகள்லையும் இதை நிரூபித்தாங்க. கோவிட் வைரஸ் வந்து இந்த மாதிரி மனிதர்கிட்ட இருந்தும் விலங்குகளுக்கு போகலாம். தே ஆர் கால்டு ஜூவனோட்டிக். நம்மகிட்ட இருந்து விலங்குகளுக்கு போகிற நோய்களுக்கு பேர். பொதுவாகவே விலங்குகள்கிட்டருந்து தான் மனிதர்களுக்கு நோய்கள் பரவும்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு எலிகள்கிட்டருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய நோயாக லெப்டோஸ்பெரோசிஸ் பார்க்கப்படுகிறது. ஆனால் இது வந்து மனிதர்கள்கிட்டருந்து விலங்குகளுக்கு போயிருக்கு. மனிதர்களுடைய உடல் அமைப்பு வேறு, விலங்குகளுடைய உடல் அமைப்பு வேறு. ஸோ மனிதர்கள்ட்ட விலங்குகளுக்கு நோய்கள் பரவுமா? விலங்கியலை பற்றிய நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் எப்பொழுதும் இருக்கணும். விலங்கியலில் வந்து நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும் இல்லாத உயிரினங்கள், அவைகள்லாம் வந்து ஆரம்ப காலத்து உயிரினங்கள். அதிலிருந்து அப்புறம் முதுகெலும் உள்ள உயிரினங்கள்னு படிப்போம். ஸோ இதில் ஒரு செல் உயிரிகள்லேருந்து ஆரம்பித்து வர்றது தான். இதில் ஒரு செல் உயிரிகள் அப்படிங்கிறபோது தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் ஆர்கன், ரொம்ப மோசமாக பழைய உயிரினங்கள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா அது வந்து வைரஸ்ஸு, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து ஃபங்கஸ், இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன். இதில் இந்த பேசிக் ஒரு செல் உயிரிகள் அதெல்லாம் வந்து முக்கால்வாசி விலங்கினங்கள். நம்மளும் நம்மளை வந்து மனிதன் அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் நினைப்பீங்க, பட் அந்த விலங்குகளில் படிக்கும்போது நம்ம வந்து டாப் மோஸ்ட் அனிமல் அவ்வளோதான். ஸோ மேமல்ஸில் இன்டெலிஜென்ட் அனிமலில் நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரிகளுக்கு வந்து ஒன்று தாவரத்துலேருந்தோ இல்லைன்னா மனிதனை சார்ந்தோ அல்லது விலங்குகளை சார்ந்தோ தான் அதனுடைய அதனுடைய உயிர் உயிர் வாழ்கிறது. ஸோ சில நோய்கள் வந்து நம்மகிட்டருந்து அவங்க அந்த சின்ன ஒரு உயிர்கள்லேருந்து, இப்போ மஸ்கிட்டோ கடிச்சு வர்றத வெக்டர் அனிமல்ஸ், வெக்டர் டிசீஸஸ் அப்படிமோ. ஸோ மலேரியா, அப்புறம் அது பேர் என்னது டெங்கு, இதெல்லாம் வெக்டர் பான் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி விலங்குகள்கிட்டருந்து நம்மகிட்ட வர்ற மாதிரி ஜூவானோட்டிக் டிசீசஸ்னு சொல்கிறது, நம்மகிட்டருந்து மனிதர்கிட்டருந்து விலங்குகிட்ட போகிறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இது இப்போ சமீப காலமாக நமக்கு வந்த ஸ்வைன் ஃப்ளூ, அப்புறம் இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது பேர்ட் ஃப்ளூ, பன்றியிலிருந்து வந்த பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் இப்போ வந்திருக்கிற வௌவாலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிற நம்முடைய கொரோனா வைரஸ் அல்லது இறைச்சி பசார்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லக்கூடியது. இதுக்கெல்லாம் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன், இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீடுகளில் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருந்த ஆடு மாடெல்லாம் பத்த மாட்டேங்குது, மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் இறைச்சிக்கு வந்து ஒரு பெரிய சந்தை அப்படிங்கும்போது பவுல்ட்ரி, அப்புறம் டைரி ஃபார்மிங், அந்த மாதிரி பாலுக்காகவும் வைக்கிறோம், அதில் இறைச்சிக்காகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ மீட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நமக்கு இதெல்லாம் நமக்கு அங்கே என்ன நடக்கும்னா நிறைய விலங்கினங்கள் இருக்கும். இப்போ நமக்கு எப்படி ஒரு குளிர்ந்த கிளைமேட்டில் வந்து கோல்டு வைரஸ்னால் வர்ற கிருமிகள் நமக்கு அதிகமாக இருக்கும் கோல்டு நேரத்தில், அந்த மாதிரி அந்த விலங்கினங்களுக்குன்ட்டு உள்ள கிருமிகள் அவைகள் மொத்தமாக கூட்டம் கூட்டமாக இருக்கிறப்ப அங்கே வந்து அந்த கிருமியோட லோடு அதிகமாக இருக்குது. எப்படி நம்ம இப்போ ஐசியூவில் இருக்கிற ஒரு கொரோனா வைரஸ் பேஷண்ட்லேருந்து நிறைய கிருமிகள் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கே வந்து பறவைகள் அதிகமாக இருக்கிற இடமாவோ இல்லை விலங்கினங்கள், ஒரு பன்றி இதாக இருந்தால் பன்றி, மாட்டு பண்ணையாக இருந்தால் மாடு, ஆட்டு இறைச்சி பண்ணையாக இருந்தால் ஆட்டு ஆடுகள், இப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது அதுகளுடைய கிருமிகள் அதிகமாக இருக்கும்போது மனிதர்கிட்ட வர்ற மாதிரியே இப்போ இந்த ஜூவனோட்டிக் பார்க்குகளெல்லாம் இருந்து அல்லது யூஎஸில் தான் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கத்துக்கு வந்ததாக சொன்னாங்க. அந்த மாதிரி அதை எங்கேருந்து எடுத்துக்கோம்னா அங்கே மனித அதனோட போகிற மனிதர்கள் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு அவங்களோட இருமல் தும்மலிருந்து அந்த கிருமி வீக்காக இருந்திருந்தால் அந்த அந்த சிங்கமோ அல்லது இந்த மாதிரியான விலங்கினங்கள் வீக்காக அவங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறப்ப மனிதர்கிட்டருந்து போகிற டோஸில் அதுக்கு தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ போன்ற நோய்கள் விலங்குகள்கிட்டருந்து தான் மனிதர்களுக்கு பரவுது. ஆனால் இது பெரிதாக விலங்குகளையோ பறவைகளையோ பாதிக்கிறது இல்லை, மனிதர்கள் தான் அதிகமாக பாதிக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஆனால் பேர்ட் ஃப்ளூ வந்து பேர்ட்ஸையும் கொல்லும், அதனால தான் டைரி ஃபார்மிங்கில் நம்ம இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரளாவில் சமீபமாக கேரளாவில் இந்த பேண்டமிக் ரீஜியன்லேயே அங்கேருந்து பேர்ட் ஃப்ளூ வருதுன்னு சொல்லிட்டு பறவைகளை இறைச்சிக்காக எங்கேயும் கொண்டு போகக்கூடியதையோ கொண்டு போகிறதையோ கொண்டு வர்றதையோ நிறுத்தினாங்க உடனே. அப்புறம் அந்தந்த பண்ணைகளில் போய் எங்கே இருந்ததோ அந்த இதில் கூலிங் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னுவாங்க, மொத்தமாக போட்டு எரிச்சிறதோ புதைச்சிறதோ பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பறவைகளையும் தாக்கும்போது பறவைகளுக்கும் உயிர் இழப்பை வர வைக்கிற நோய்கள் இருக்குது.
மாடுகள்லாம் கூட இந்த ஆந்த்ராக்ஸ்னு ஒரு நோய் வரும்போது மாடுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இறந்து போகிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கிருமிகளால் வர்ற ஒரு நோய், அதனால் அதுகளையும் தாக்கும். பட்டு வவால்களை அது தாக்கலை அப்படின்னா அங்கே வந்து அது அடாப்ட் ஆகி போயிடுச்சுது. அந்த வவாலில் வந்து அது வந்து வாழை மட்டும்தான் செஞ்சுருக்குது. அது வாழும்போது வவாலுக்கு உயிர் கொள்ற இடத்துல அது போய் நிற்கலை. ஸோ இது மாதிரி இப்போ ஒரு மனிதனுடைய உடலில் ஆயிரக்கணக்கான கிருமிகள் நம்ம உடலில் இப்போ இருக்குது. நம்முடைய உணவுக்குள்ளாயில் அவ்வளோ கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள்லாம் நமக்கு நோய் தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கிருமியுமே காலப்போக்கில் ஒரு ஃப்ளூ வந்தப்போ ஸ்பானிஷ் ஃப்ளூவில் முதல் அலையில் ரெண்டாவது அலையில் மூணாவது அலையில் கொண்டதுக்கப்புறம் இப்போ ஃப்ளூ இருக்குது. ஃப்ளூக்கு இப்போமா நம்ம வந்து ஃப்ளூ வேக்சினேஷன் வருஷம் போட்டுட்ருக்காங்க. அது என்ன செய்யும், அந்த நேரத்தில் வர்ற ஜுரம் மட்டும் இல்லாமல் சமுதாயமே பாதிக்கப்பட்டனால அதுவும் வெளியே இந்த குளிர்கால நாடுகளில் மொத்தமாக ஜனத்தொகையை நோயில் படுத்துக்கிறதுனால அது ஜுரமாக இருந்தால் கூட அதை தடுக்கிறதுக்காக அதை கொடுக்குறாங்க. அது வயதுவர்கள் அதுங்களை கொல்லக்கூடிய நோயாக கூட இப்போவும் இருக்கிறனால ஃப்ளூ வாக்குங்கிறது இப்போ ஐரோப்பிய நாடுகள்லேயும் அமெரிக்க நாடுகள்லேயும் அது வந்து கண்டிப்பான ஒரு வேக்சினேஷன் எல்லோரும் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோய் வந்து வீக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கொரோனா வைரஸே இன்னொரு 5 வருஷம் கழித்து என்ன ஆகும், அது ஒரு சாதாரண இருமல்ச்சளி நோயாவோ இல்லை எங்கோ ஒருத்தனை கொல்லக்கூடிய நோயாக இருக்குமே தவிர சமுதாயமே அதனால் பாதிக்கப்படக்கூடிய நோயாக இல்லாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி இந்த விலங்கினங்களை அந்த கிருமிகள் கொல்லலைன்னா ஒரு காலத்தில் அது கொண்டு தான் மிச்சம் இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நோய் கிருமிகள் வந்து கொஞ்சம் வீரியம் உள்ளதாக இருந்து அப்புறம் அடாப்ட் ஆகிறதுக்குள்ளே இருக்குது. இப்போ கொரோனா வைரஸே எத்தனையோ வைரஸ் இருக்குது, சாதாரண கோல்டுக்கு வர கொரோனா வைரஸே இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கிருமிகள் நுண்ணுயிர்கள் வந்து மனிதனையோ விலங்கினங்களையோ அழிப்பதற்காக வருவதல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக அது ஒரு போராட்டத்தில் அது ஒரு கட்டத்தில் அது வீரியம் இழந்து வலுவிழந்து அது இழந்து போகிற நேரம் வரும்போது அதில் ஒரு கிருமி வீரியமாக வாய்ந்து தன்னை தக்க வைக்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ், அவைகளும் இங்கு வாழ வந்தவைகள் அப்படிங்கிறனால அது தன்னை வாழ வைக்கிறதுக்கு எத்தனை முயற்சிகள் பண்ணுமோ அது பண்ணும். அது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு போராட்டம். இப்போ ஒரு விலங்கினத்தையோ ஒரு மனிதனையோ நம்ம வந்து போலீஸே அடிக்க போது அவனை கொல்ல போகிறான்னு அவன் ரெண்டு அடி இப்போ திருப்பி போலீஸ் அடிப்பான். போலீஸ் எல்லா ஃபோர்ஸையும் வச்சுட்டு போகும்போது கூட சாக போகிறேன்னு தெரிஞ்சு போச்சானாலும் அவனால் அடங்கி படுத்து போகிறது எத்தனை பேரால் இருக்க முடியும். அது ஒரு மூலையில் வச்சு ஒருத்தனை கார்னர் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அப்புறம் அவன் திருப்பி அடிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அடிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேன் மேனேஜ்மெண்ட்லேயே உள்ள விஷயம். அது விலங்கினங்களுக்கும் பொருந்தும். அது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறக்கா வரட்டிகிட்டே போனால் அது புளிய வரட்டி தாக்குறதையும் நம்ம பார்க்குறோம் வீடியோகளில். அதுதான் நடக்கும், இயற்கையிலையும் அதுதான் நடக்கும். அது தான் வாழ்வதற்காக எதை வேணுனாலும் ஒரு விலங்கு செய்யும். அது செய்யும்போது தான் அது நோயாக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு தான் வந்து கொரோனா வந்திருக்கு டாக்டர். ஸோ இந்த சிங்கம் வந்து ஒரு கேட் ஃபேமிலி சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது புலி, சிறுத்தை, பூனை அப்படின்னு நிறைய கேட் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ பூனைகள்ட்டிருந்தும் கொரோனா பரவ வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அதான் உண்மையில் இப்போ வீட்டில் வளர்க்குற விலங்கினங்களில் பூனை ரொம்ப முக்கியமாக இருக்கிறனால ஃபெலிடேன்னு ஒரு குரூப்பை சேர்ந்தது. இதுகள்லாம் இவங்களுடைய முக அமைப்பும் அந்த கடிப்பு கடிக்கிறதுக்காக உள்ள கனைன் டூத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இது ஒரு குடும்பமாக வச்சுருக்கிறாங்க. இவருடைய முன்கால்கள் நல்லா வளைந்து ஓடக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விலங்கினங்கள்லாம் என்ன செய்யும்னா இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றாங்க இந்த கொரோனா நோய்க்கு கிருமிக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அது மனிதர்கள்ட்டேருந்து அந்த விலங்கினங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் விலங்கினங்கள்டேருந்து மனிதர்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ இதே போனால் பக்கத்து வீட்டுக்கு போனால் அவங்ககிட்டருந்து அவங்களுக்கு பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அந்த அறிகுறிகள் இந்த கொரோனா அறிகுறிகள் அதுக்கு தென்பட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப நல்லது. அதே தான் சளி, இருமல், அல்லது மூக்கு ஒழுகுதல், அல்லது ஒரு அது ஒரு சோர்வாக இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வெட்டினரி டாக்டரை காமிச்சிக்கிறதும் கொரோனா பரிசோதனை தேவைப்பட்டால் அவர் பரிந்துரை மேலே எடுத்துக்கிறதும் நல்லதாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது தான். அதுகளோட இருமல் தும்மலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் தான் அந்த கிருமியும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ உள்ள விஞ்ஞான யதார்த்தம். மனிதர்கள்ட்டேருந்து விலங்குகளுக்கு போகலாம், விலங்குகள்ட்டேருந்து மனிதர்கள்ட்ட வரலாம். எல்லா நோய்களுமே தொற்றுவதற்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு நுண்ணுயிரி. அது தான் வாழ்வதற்கு தாவரங்களையோ விலங்கினங்களையோ மனிதர்களையோ பயன்படுத்தி கொள்ளும். அதில் எப்போ மனிதன் சிக்கிக்கிறான்னு தெரியாது, எப்போ விலங்குகள்டேருந்து மனிதன் சிக்கிக்கிறான்னு தெரியாது, மனித நோய்கள்லேருந்து எப்போ விலங்குகள் சிக்கிக்கொள்ளும் தெரியாது. இது வந்து ஒரு இயற்கையின் ஒரு சராசரி ஓட்டமானது தான் நம்ம விஞ்ஞான விளக்கம் அதுக்கு சொல்ல முடியும். நன்றி.